நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குங்க. இந்த வண்டியில் நிறையா வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ வந்துடுச்சு. நான் ஒரு 4500 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. அது என்னென்னா சைலன்ஸர் வந்து அந்த ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சும்மா நம்ம வண்டி தள்ளிட்டு நான் பிரேக் அடிப்போம் இல்லைங்களா, நம்ம வண்டி தள்ளிட்டு பிரேக் அடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் பிரேக் அடிக்கும்போதுமே இந்த பிரேக்குனால அந்த வண்டி நிற்கும்போது அந்த சைலன்சர் வந்து ஷேக் ஆகுது. டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டு ஷேக் ஆகிட்டே இருந்தது. இது எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படி சொல்லிட்டு நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நானே வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறேங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து நானே அரெஸ்ட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ண அப்படின்றத பார்க்கலாம். நிறையா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இந்த பிரச்சனை வருது. அது எப்படி சரி பண்ண, அந்த சைலன்சர் ஷேக் ஆகிறத எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வண்டியில் அவர் நான் வாங்கின புதுசில் எனக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் வாங்கியிருந்தார். அவர் வண்டியில் அந்த பிரச்சனை இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வராதுன்னு நினச்சேன், நம்ம வண்டியிலுமே அந்த வருது அந்த பிரச்சனை. அது எதனால் அப்படின்னா வண்டி ஒரு நாள் ஹீட் ஆகிறதுனால அங்கே இருக்கிற அந்த லப்பர் புஷ்ஷெல்லாம் வந்து மெல்ட் ஆகிறதுனால அந்த பிரச்சனை வருதான்னு தெரியல. நம்ம வந்து அங்கே இருக்கிற நெட்டை மட்டும் டைட் பண்ணோம். நெட்டை மட்டும் டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. அது என்ன பிரச்சனை, எப்படி நம்ம சரி பண்ணோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சர் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த சைலன்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த சைலன்சர் வந்து நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது வந்து ஷேக் ஆகும். நிறைய வண்டியில் அந்த பிரச்சனை வருது. இது எங்கே எந்த இடத்துல ஷேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் வந்து தாங்கி பிடிக்கிற இடம் இந்த நெட்டு வந்து இங்கே ஒரு நெட்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோ இங்கே ஒரு நெட் இருக்குது, இங்கே ஒரு நெட் இருக்குங்க. அது உங்களுக்கு அடியில் காட்டினா தெரியும். இந்த இடத்துல ஒரு நெட் இருக்கும். நம்ம அந்த ரெண்டு நெட்டுமே நம்ம வந்து டைட் பண்ணிட்டா இந்த சைலன்சர் ஷேக் ஆகிற அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுது. பெரும்பாலும் வந்து நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 நம்பர் சைஸ் டூல்ஸு, நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து அந்த முழு பிரச்சனையுமே இந்த வண்டி எதனால் ஷேக் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதை ஃபுல்லாகவே கயிட்டிருந்தேன். இந்த ரெண்டு டோருமே நான் கயிட்டுட்டு செக் பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ அது உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டுறேன். அதுக்கு நம்ம வண்டியில் வந்து டூல்ஸ் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். டூல்ஸ் பாக்ஸுக்கு நம்ம ஓப்பன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 நம்பர் சைஸில் நம்மள்கிட்ட இருக்க அந்த டூல்ஸில் வந்து 10 நம்பர் சைஸு நம்ம அந்த டூல்ஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த 10 நம்பர் சைஸ் டூல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இதையுமே கூட கட்டிக்கலாம். இதையுமே இந்த டோருமே நம்ம கட்டலாம். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோர் மட்டும் கட்டிக்கலைங்க, 10 போட்டு கட்டினீங்கன்னா அழகாக கட்டிக்கும். இது நான் ஏன் கட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டணும் எதனால் அந்த இடம் ஷேக் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் கட்டுறேன். நம்ம இதை கைட்டாம கூட அதை டைட் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம எதனால் அது அந்த இடத்துல ஷேக் ஆகுது, எந்த இடத்துல வந்து அந்த சைலன்சர் வந்து ஷேக் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இதை கைட்டுறோம். நம்ம பார்த்து கைட்டணும். ஏன்னா இந்த டூல்ஸ் வந்து நம்ம அந்த சைலன்சரில் போடும்போது அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்துது. மொத்தம் 3 நெட் இருக்குது. இங்கே ஒரு நெட் இருக்குது பாருங்கள். நம்ம இதை கைட்டு எடுத்துட்டோம்னா இந்த சைலன்சரில் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நெட் இருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஒரு நெட் இருக்கும். அது ஆப்போசிட்டில் வந்து அதை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோருக்கு போடுங்க. இந்த நெட்டு நம்ம டைட் பண்ணிட்டால் அந்த சைலன்சர் ஷேக் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடுது. நம்ம இந்த சைலன்சர் வந்து நம்ம ஷேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைலன்சரை ஷேக் பண்ணும்போது இந்த நெட்டு தான் பார்த்திங்கன்னா ஷேக் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம அதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த இது வந்து நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகிடும்.
நம்ம டைட் பண்ணிவிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே வந்து அந்த பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் நம்ம எப்படி கைட்டணுமோ அதேமாரி அந்த நெட்டெலாம் நம்ம போட்டுடலாம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் வந்து அந்த பிரச்சனை வருதுங்க. நம்ம சைலன்சரு நம்ம அந்த இடத்த நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.